ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் விலாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமான ஒரு விலாக் தாங்க எடுத்துட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்க்கு ஃபுட் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸாக வச்சுட்ருக்கக்கூடிய போர்த்தோஸ் எல்லாத்துக்குமே வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால அந்த லீவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வந்து இலை வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ அது வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் மணி பிளான்ஸ் இல்லை போத்தோஸ் என்ன மணி பிளான்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் அது லைட்டாக அது மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பால் பார்த்திங்கன்னா வந்து உரை ஊற்றுறதுக்காக வச்சிட்ருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா டீ போட போகிறோம். டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்டு பையன் வந்து கொஞ்சம் வாக் மாதிரி போயிருக்காங்க. ஸோ வந்து நெய்பர் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ அதை தான் இப்போ பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. சும்மா காலார நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கான டைம், டீ குடிச்சிட்டே வந்து நியூஸ் பேப்பர் படிக்க போகிறேன். ஸோ ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டேலாம் வந்து லீவ் கிடையாது, எப்போமாச்சு தான் வந்து லீவ் வந்து எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து லீவ் எடுத்துருந்ததுனால கொஞ்சம் வந்து பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேங்க. எப்போவுமே இட்லி தோசை அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க, இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு வச்சு ஒரு புட்டு ரெசிபி பண்ண போகிறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து ஹாஃப் கப்பு, சத்து மாவு ஹாஃப் கப்பு எடுத்துப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கப்புக்கும் ஒரு கப் வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் ராகி மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி இருந்தால் போதும், இவ்வளோ தண்ணியெலாம் தேவையில்லை. லைட்டாக வந்து ஜஸ்ட் ஈரம் தான் ஆக்கணும். ஸோ தண்ணியில் வந்து உப்பை வந்து முதல்ல கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோக்கு தெரியணும்னு கொஞ்சம் அதிக அளவில் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கால் கப் தண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியில் வந்து உப்பு வந்து நல்லா டைல்யூட் ஆகிடணும். ஸோ இதை மாதிரி கரைச்சி விட்டுட்டு நீங்கள் தெளித்து தெளித்து, அதாவது ராகி மாவில் தெளித்து தெளித்து ஈரம் படுத்தணும். அந்த மாவு வந்து நல்ல ஈரமாகணும், நல்ல ஈரமான மணல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நமக்கு ராகி மாவு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஈரம், இதை மாதிரி லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா உடச்சி விட்டு உடச்சி விட்டு க்ரம்பிள் பண்ணி க்ரம்பிள் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ மாவு வந்து எல்லா மாவும் ஒரு இடுக்கு கூட விடாமல் நல்லா ஈரம் பண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ராகி மாவு ஈவனாக வேகும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். கொஞ்சம் இப்படி உதுத்து விட்டு உதுத்து விட்டு பண்ணும்போது லம்ஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவில் வராது. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே ராகி மாவு உறிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை மாதிரி நல்ல மணல் மணலாக உதுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜலடை இருக்குல்லையே அதை வச்சு சளிச்சு கூட விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப லம்ஸ் இல்லாததுனால எனக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கையை வச்சே வந்து அந்த குட்டிகள் இருக்குல்லையே அதெல்லாம் உடச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா புட்டுக்கொழல்லையும் கூட வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. பல்காக சேர்த்திங்கன்னா வந்து மாவு வந்து வேகாது. இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டான மாவு இருக்கு இல்லையா, ராகி மாவு இன்ஸ்டண்ட்டான பிராண்ட், கணேஷ் பிராண்டு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேழ்வரகு வாங்கி நல்லா கழுகி காயப்போட்டு திரித்து யூஸ் பண்ணிங்கனாலும் இதே ப்ராசஸ் தான். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். சட்டுன்னு நமக்கு வெந்துடும், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ஈஸியாக சட்டுன்னு வெந்துடும். இது வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இப்படி கையிலேருந்து இப்படி எடுக்கும் போது நமக்கு கையில் சுத்தமாக ஒட்டாது. ஸோ அதான் வந்து வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கான பதம். ஸோ இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இதை வெறுமனே இப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக அந்த ஏலக்காய் இருக்கையே அந்த பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்ல ஒரு கைப்பிடியோ 1.5 கைப்பிடியோ அளவுக்கு தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் வந்து இந்த கேழ்வரகு புட்டு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு.
ஸோ இது கூடவே வந்து இன்றைக்கி நாங்கள் செவ்வாழைப்பழம் ஒன்று, அதுக்கப்புறமா பப்படம், இதுதான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் வெறுமனே நாட்டு சக்கரை தேங்காய் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து வாழைப்பழம் இல்லை பப்படம் இதுவுமே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் இது தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஓடிஜி வாங்கினதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டில் வந்து கிரில்டு பண்ணவே இல்லை இது வரைக்கும், அதனால் வந்து கிரில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல் சிக்கன் வந்து அண்ணன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து கிரில்டு அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11:00 பக்கம் வந்து கிரில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன், அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து சிக்கனையும் அவங்களே வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்லையே, அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்காங்க. இது கூடவே 4-5 பூண்டு சேர்த்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக வேண்டிட்டு. கூடவே வந்து பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கூடவே வந்து கடைசியாக வந்து ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரிகானா அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அது வந்து 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல 1 லெமனை வந்து நல்லா ஸ்கீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஊற்றி சேர்த்துட்டு. இது கூடவே வந்து 1/4 கப் வந்து வெஜிடபிள் ஆயில், என்ன ஆயில்னாலும் ஓகே தான், தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுனாலும் ஓகே தான். நல்ல மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும், தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க, நல்ல பேஸ்ட் மாதிரி இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபுல் சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து கத்தி வச்சு எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் கீச்சி கோடு போட்டு விட்டுருங்க. அந்த சதைகள் பகுதிகளெல்லாம் வந்து நீங்கள் கோடு போட்டு விட்டுட்டிங்கன்னா தான் மசாலா வந்து உள்ளே ரொம்ப நல்லா இறங்கும், நல்லா அப்பி பிடிச்சிக்கிறோம். ஸோ நல்லா இது மாதிரி கோடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே மசாலாலாம் தடவுனீங்கன்னா வந்து மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஸோ நல்ல கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து ஸ்டஃப்பிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு இடம் கூட விடாமல் நல்லா வந்து ஹஸ்பண்ட் தேய்ச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ கோழிக்கு செம மசாஜு. ஸோ ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, 1/2 அன் ஹவர் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, ஊறிட்டுருக்குது. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா ஊறிட்டுருக்கக்கூடிய கேப்பில் வந்து நான் மயனேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோம்மேட் மயனேஸ். ஸோ 2 முட்டை சேர்த்துருக்கேன், இதில் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து மிளகு, அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் வந்து இனிப்புக்காக வந்து லைட்டாக ஒரு இனிப்புக்காக ஜீனி சேர்த்துருக்கேன், அப்போ 2-3 பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு வினிகர் இல்லைனா எலுமிச்சைப்பழச்சாறு எதுனாலும் உங்கள் விருப்பம் தான் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு 1 பல்ஸ் விட்டு அடிச்சுட்டு இதில் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்து அடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட மயனைஸ் ரெடி. ஸோ வந்து இன்றைக்கி 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான மயனைஸ் ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்ல கோட் ஆகிடுச்சு, கிரில்டு சிக்கனுக்கு சிக்கன் நல்ல கோட் ஆகிடுச்சு. இந்த ரோட்டிசரி இருக்கும் இல்லையா, ஓடிஜியில் உள்ள ரோட்டிசரியில் தான் பார்த்திங்கன்னா இப்போ பின் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இது மாதிரி பின் பண்ணி நீங்கள் வந்து இதை மாதிரி சிக்கனில் வந்து ஓவர் நைட்டே வந்து மசாலாலாம் தடவி கோட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா ஊறிட்டுருக்கும். ஸோ நாங்கள் மார்னிங் தான் வந்து சிக்கன் வாங்கினதுனால மார்னிங் தான் பார்த்திங்கன்னா வந்து மசாலா தடவி இந்த கால்களெல்லாம் வந்து நல்லா கெட்டி வச்சிட்டோம். ஸோ அப்போ தான் நமக்கு பிஞ்சிட்டு வராமல் நல்லா நீட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி வந்து கெட்டி வச்சுட்டு உள்ள ரோட்டிசரியை வந்து ராட்டிசரி ஹேண்டில் வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கை ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஓடிஜியை, இல்லைனா வந்து கை சுட்டுடும். ஸோ இந்த மாதிரி கால்களை வந்து நூல் வச்சு கெட்டி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஷேப்புக்கே கிடச்சிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா 230 degrees வந்து ஓவனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 55 minutes பேக் பண்ணி, அதாவது அந்த சிக்கனை வந்து நல்லா க்ரில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து வீட்டிலே க்ரில்டு பண்ணியிருந்தோம், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள், ஆயிலுமே வந்து நாங்கள் அதிகளவில் எடுக்கலை, ஜஸ்ட் மசாலா மட்டும்தான் வச்சுருந்தோம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் க்ரில்டு பண்ணியிருக்கோம், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து ஒரு கிரேவி டைப்பில் தான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ். இந்த டபுள் பீன்ஸை வந்து ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சிட போகிறேன். முதல் நாள் நைட்டே வந்து சோக் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்து நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சோக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காஞ்ச டபுள் பீன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த பீன்ஸ் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா, 6-8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். ஸோ ஊற வச்ச எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துட போகிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வேக விட்டுங்க. நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சாலும் ஓகே தான். இன்றைக்கி நான் சாதாரணமாக தண்ணியிலேயே வச்சு வேக விட்டுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ் இல்லை டபுள் பீன்ஸ் எடுத்தாலும் ஓகே தான். சாதாரணமாக காஞ்ச பீன்ஸ் எடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க. ஸோ இந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கையை வச்சு எடுத்து பார்க்கும்போது நல்லா உடஞ்சிடும், நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும். ஸோ இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சுடுங்க அந்த பீன்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ் இருக்கு இல்லையா அன்னாசிப்பூ, இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூடவே வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. எண்ணெய் வந்து எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட போகிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலை, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பொடிசு பொடிசாக, அது மாதிரியும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பட்டர் பீன்ஸ் வேகும் போதே வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன், மற்றபொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி. ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டர் பீன்ஸ் இருக்குல்லையே அதை சேர்த்துக்கலாம். டபுள் பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலா வந்து டபுள் பீன்ஸில் இறங்கட்டும். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுடுங்க. சிம்லே வச்சு அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ இது வேகட்டும், நம்ம வந்து சைடில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் துருவின தேங்காய்க்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5-6 போல் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 4-5 போல் பாதாம் பருப்பு.
இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட அந்த நறுநறுப்பு தன்மை இல்லாமல் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஓரளவுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கிடுச்சு நமக்கு. உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் இந்த டபுள் பீன்ஸில். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம மிக்சியை வந்து லைட்டாக வந்து ரின்ஸ் பண்ணி அதோட தண்ணியும் ஊற்றிக்கலாம். மிக்சி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான அளவு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வந்து இந்த குழம்பு வந்து உங்களுக்கு சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. நான் மேல்டால் வந்து கொஞ்சமாக புதினா இலை தூவியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து கிரேவி ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பையனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஸோ மேலும் மற்றொரு விலாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.